ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வேலையை வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பழகிரும் நமக்கு ஈஸி ஆயிரும் ரொம்ப. ஹாய் செல்லக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நான் வந்து ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நைட் ரொட்டீன் விளாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாங்க, இப்போ என்னென்ன ஒர்க் இருக்குது? ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நம்ம கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும். என்னென்ன பண்ணுறேன், எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து கடற்கரை பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். சரபடிஸ் பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. கழுவி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேஸை மட்டும் தொடச்சி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், இந்த இங்கே ரூமில் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு மாவு பசிச்சு வைக்கணும் சப்பாத்திக்கு. ஓகேவா? நம்ம வந்து இந்த ரெண்டு வேலை முடிச்சிடலாம். முந்தானிட்டுலாம் தொடச்சோம், ஆனால் தினமும் சமைக்கிறதுனால அதுதான் இருக்காது. உடனே வீடியோ மாதிரி பண்ணுறீங்க தினமும் இல்லை. அவ்வளோதான், இதெல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சாம்பார் இருக்குது, அதை மட்டும் சூடு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மாவு பசங்க வச்சிடலாம். மதியம் வச்ச சாம்பார், ஸோ வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நான் சுற்றி காமிக்கிறேன் க்ளீனாக. பார்த்தீங்களா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்திருக்கும், அந்த ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் அந்த ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி, கொஞ்சம் கிச்சன் வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும், சமைக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் வந்து அந்த ரூமில் வச்சுட்டோம். நாங்கள் வந்து இந்த ரூம் வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். கிச்சன் டூர் போட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு நாள் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வைக்கணும், அதுக்கப்புறம் குருமா வைக்கணும், உருளைக்கிழங்கு வேக போடணும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்கூட சேர்ந்து தொடர்ந்து பாருங்கள். ஓகே, அங்கே அடுத்த வேலை என்ன? ஃபஸ்ட்டு இந்த குழம்பை வந்து கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு உருளைக்கிழங்கு வேக போட்டுடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ வந்து குழம்பு சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சா. குருமாவுக்கு நான் வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன்.
நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு நம்ம நறுக்கி இதை வேக போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். அதுக்குள்ள நம்ம வந்து மாவு பேஸ்ட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு சப்பாத்தியோ நாலு சப்பாத்தியோ சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சுட்டு கொடுக்கணும். ஸோ நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதில் வந்து நம்ம நறுக்கி போட்டுடுறோம். இது வேகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு உப்பு போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உப்பு போடாமல் வேக வைக்கிறத விட உப்பு போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. மிக்சிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சப்பாத்திக்கு பூரிக்கும் மாவு பிசையணும். ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் மாவு பிசைவேன். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், சப்பாத்தியும் போட்டிருக்கேன் பூரியும் போட்டிருக்கேன். ஆனால் மாவு ஒரே மாதிரி பிசைஞ்சாலும் போடுற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு வந்து நல்ல லேசாக ஊற்றணும், பூரிக்கு வந்து ஒரு அளவுக்கு ஊற்றினா போதும். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். வாங்க இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். வந்துட்டு நான் மாவு பிசைய போகிறேன். நான் அரை கிலோ ஆசிர்வாத் ஆட்டா எடுத்திருக்கேன். எப்போ அரைச்சி வைப்போம், பட் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இதில் சுட்டிங்க, சப்பாத்தி சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் நிறைய நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் சப்பாத்திக்கும் பூரிக்கும். ஸோ நீங்களும் வேணால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வந்து சர்க்கரை, நான் எப்போவுமே சர்க்கரை போடுவேன். சர்க்கரை போட்டிங்க அப்படின்னா அது கலர் நல்லா கொடுக்கும், அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் தோ சப்பாத்தி சுடும்போது அதுக்கு மேலே வந்து கோல்டன் 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 கலரில் வரும். ஸோ அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி பிசையும் போது உங்களுக்கு வசதியான ஒரு நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா நல்லா நம்ம பிசைய 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 எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா வரும், சாஃப்ட் நல்லா கொடுக்கும். பால் ஊற்றணும், சுடுதண்ணி ஊற்றணும் அப்படின்றலாம் இல்லை. இருக்கிற பச்சைத்தண்ணியை ஊற்றியும் நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஓகேவா? தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, சும்மா இப்படி தெளித்து 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 நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஓகேவா? ஈவினிங் டைம் மோஸ்ட்லி கிச்சன்லே தான் குடி இருக்கிற மாதிரி இருக்கும். நானும் எல்லாருமே அப்படி தான். தோசை இட்லினா கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை, ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி கூட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்பாத்தி பண்ணணும், பூரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் சப்பாத்தியை விட பூரி சுடுறது ரொம்ப 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 ஈஸி. எண்ணெய் போட்டு வைக்கும், மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டோம்னா வந்து வர 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 சூடாக அப்படி நல்லா புசு 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 புசுன்னு சூடாக போட்டு கொடுத்தோம்னா ரெண்டு சாப்பிட்றது நாலு சாப்பிடுவாங்க. சூடாக கொடுத்தீங்கன்னா சில டைம் எனக்கு கொஞ்சம் முடியல அப்படின்னா சுட்டு வச்சிடலாம், சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு. இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு நீங்கள் வந்துட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு குருமா செஞ்சீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். மாவு வந்து ஊறி கொஞ்சம் சாஃப்ட் தரதுக்கு டைம் இருக்கும்.
ஆசை விடுவதில்லை தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து எடுத்துக்க போகிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டெல்லாம் தனித்தனியா இங்கே பாருங்க. இந்த மூணு கூட ரொம்ப சின்னது, அதை விட கொஞ்சம் மீடியம் பெருசு, அதுக்கப்புறம் இது பெருசு. இது வந்துட்டு நான் இது அஞ்சரை பெட்டி வாங்கினேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ போகும்போது இது மூணும் வாங்கினேன். இது எவ்வளோ அப்படின்னா 199 ரூபா. இந்த இது 199 ரூபாயா? 99 ரூபா. 99 ரூபாய் எவ்வளோ? 99 ரூபா. 99 ரூபா வாங்கிட்டு வந்த எனக்கே வரது போச்சு. இது 99 ரூபா, அதுவும் 99 ரூபா தான். இப்போ வந்து இதில் நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த சின்ன வந்துட்டு பூண்டுக்கும் இஞ்சி போச்சோம், ஓகேவா? இஞ்சிக்கு இஞ்சி போட்டு பூண்டு பூண்டு இஞ்சிக்கு இந்த கூட சின்ன கூட வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு சின்ன வகை போட்டுக்கலாம், இதில் வந்துட்டு பெரிய வகை போட்டுக்கலாம். கூறுமாக்கு வெங்காயம் நறுக்கிடலாம். கிழங்கு வந்து வெந்துருச்சு பாத்தீங்களா, கிழங்கு வந்து வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சிடலாம். நீட்ட நீட்டமா வைப்போம். நம்ம வந்து சின்ன சாதம் வச்சிடலாம், இப்படி நீட்ட நீட்டமா வைப்போம். அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் வந்து சமையல் பண்ணுவோம் மதியானம் அவங்க தான் சமையல் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க மேடம், டயர்டாக இருக்காங்களோ, ஸோ அதனால நாங்கள் சமைக்க வேண்டியது இருக்கு. ஸோ கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் வந்துட்டு பூண்டு இடிச்சா போதும்ல. நல்லா நைஸாக நிற்கணுமாம்மா மேடம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. மேடம் சொல்கிறது கேட்கணும் பாருங்க. ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதை கழுவிக்கலாம் பாருங்க. அங்கே அவங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, வெக்கம். கேமரா அப்படின்னாலே கொஞ்சம் வெக்கமாமா அப்படின்னு அவங்கள நினைச்சிக்கிறது. ஸோ இதை வந்து நல்லா அலசிக்கோங்க பாருங்க, தெரியுதா? சி த ஸ்கேல். இப்போ வந்து பூண்டை போட்டு ஓகேவா, தெரியலானா அண்டங்கக்கா கொண்டக்கறி ரெண்டு கரண்ட அப்படி அப்படி ஒரு கொண்டையை போட்டு உட்காந்துருக்கேங்க. இப்போ வந்து நம்ம இதை எரிச்சிக்கலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் தாளிச்சு விட்டுட்டு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் தூங்க வேண்டியது தான்.
ஹாய் செல்ல குட்டீஸ், நான் வந்து உட்காந்துருக்கேன். ஏன் அப்படின்னா, எங்கள் அக்கா வந்து உருளைக்கிழங்கு குருமா வைக்கிறேன் அப்படின்னா, சரி வையுமா அப்படின்ட்டு நான் வந்து சூப்பர் சிங்கர் பார்க்கலாம் அப்படின்னு, நான் பார்க்கல இத்தனை நேரம் உட்காந்து பார்த்துருந்தா, அதனால் நான் சூப்பர் சிங்கர் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவள் வந்து சமைக்கிறான், நான் அவளை காமிக்க மாட்டேன், பட் அவள் சமைக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வாங்க போகலாம். என்ன பண்ணுறீங்க மேடம்? இன்னும் கொஞ்சம் தட்டணுமா? மேடம் வந்துட்டு சூப்பர்வைசர் வேலை பார்ப்பாங்க, நல்லா பார்க்குறீங்களா? வேண்டாங்க, அவங்க வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். பாருங்கள், கிழங்கு வந்து உரிச்சு வச்சாச்சு, கிழங்கு உரிச்சு வச்சாச்சு. ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இடித்தது, இதெல்லாத்தையும் வச்சு இப்போ ஒரு சூப்பரான குருமா எங்கள் அக்கா செய்வாங்க. அது சூப்பராக இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். ஓகே, பண்ணிட்டு தான் புதுசாக வாங்கினேன். அஞ்சாரி பிடி என்ன வச்சுக்க அப்படின்னா, எனக்கு வெந்தயம் மிளகு, அப்புறமா சோம்பு, அப்புறம் உளுந்து, கடுகு, கடலப்பருப்பு, சீரகம், அது கூட ஒரு ஸ்பூன் இவ்வளோதான் இருக்குது. இப்போ வந்து தாளிச்சு வாங்க, எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய்னா எண்ணெய் இல்லை. ஆமாம், இப்போ ஒரு ரெசிபி போடுங்க. அதுக்கு நல்லா பொரியட்டும். கடலப்பருப்பு எவ்வளோ நல்லா எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து இங்கே பாருங்க, நல்லா கசுங்க. இந்த மாதிரி கசக் கசக் கசக்குன்னு கசக்கி அப்படியே தூக்கி எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. வந்து ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸாக உள்ள போட போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் சேர்த்து போட்டாங்க, பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டாங்க, எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. இப்போ என்ன நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கோங்க சார், இஞ்சி பூண்டு போயிரு, இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சுட்டு போட்டுக்கோங்க சாமி. போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இதை வதக்கிட்டு இப்போ தக்காளி, தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிழங்கு வந்து நல்லா மசிச்சு வச்சுட்டா, அதுக்கப்புறம் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து குருமா ரெடி ஆகிட்டுக்கிறதுக்குள்ள நமக்கு தேவையான ஒரு மூணு சப்பாத்தி இல்லை ரெண்டு சப்பாத்தி உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா, அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சுட்டுட்டு சாப்பிட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மைதா மாவு கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா உருட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக மைதா மாவே எடுத்து வச்சுருக்கேன், உருட்டிட்டு பார்க்குறேன். வாங்க பாருங்கள், அவ்வளோதான். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டீங்கன்னா இதை கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டோம்னா குருமா இஸ் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நம்ம வந்து சர்க்கரை போட்டோம், நல்லா சாஃப்டாக வரும். ஹாய் சிறக்குட்டீஸ், குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இங்கே வந்து பூரி சுட போகிறேன். இங்கே வந்து சப்பாத்தி வந்து எனக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு சாப்பிடும் போது நான் உங்களை பார்க்குறேன், பூரி எப்படி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறவங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், நைட் ரொட்டின் வ்ளாக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் பூரி சுட்டு கொடுத்தாச்சு, நானும் சப்பாத்தி சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து லேட் ஆயிடுச்சு, பாப்பாலாம் இருக்கிறதுனால. எங்கள் அக்கா செஞ்ச குருமா எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நல்லா இருக்கு, மைல்டா இருக்கு, அதிகமாக காரம் எல்லாம் இல்லை, உப்பெல்லாம் கரெக்டாக நீட்டாக இருக்கு. ஸோ அந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். நான் இனிமேல் போய் குளிச்சுட்டு படுத்துருவேன், தூங்கிடுவேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.